மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஒரு பதவி பெற வேண்டுமானால் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரம் சாத்தி சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க. சூரிய தோஷம் உள்ளவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறுங்கள். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜி ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெச்ச ராகவே கேதவே ரவஹா. உலகெங்களும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காலர், ஒரு தாந்திரிக பரிகாரம் பார்ப்போம். அதிர்ஷ்டக்காலர்னு நம்ம சொல்ல சொல்ல நம்ம ஷோக்கு அதிக ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்கு. காலஸ் எக்கச்சக்கமான காலஸ் நம்ம குவிஞ்சிட்டே இருக்காங்க. இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம், நல்ல நேர நிகழ்ச்சி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. யார், எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. பாஸ்கர். பாஸ்கர் சொல்லுங்க. பாஸ்கர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர். அப்பா தஞ்சாவூர் வந்தாச்சு. இன்னும் நாகர்கோயில் கன்னியாகுமரி வரல. சொல்லுங்க பாஸ்கர், பிறந்த நாள், நேரம், இடம். 3/10/1988. தஞ்சாவூர் சொல்லிட்டீங்க. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 1/10. தஞ்சாவூர்காரங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 1/10, துலா லக்னம். 3/குரு, 4/சந்திரன், 6/சுக்கரனும் கேதுவும், 7/சூரியன், 8/புதன். சனி வந்து பார்த்தீங்கன்னா 9/2024 - 2023 வரைக்கும். அதில் குரு புக்தி 2020-2023 பிப்ரவரி வரைக்கும். என்னாச்சு, குழந்தை இல்லையா? அதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க. நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இனி உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். குழந்தை கண்டிப்பா பிறக்கும். ஆமா, உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் சகட யோகம்னு பேரு. சரி சரி, இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சண்டை. ஆமா ஆமா, ஆண்கள் எல்லாம் எப்பவுமே அற்புதமானவர்கள். நான் நிறைய ஷூட்டிங்கில் சொல்லியிருக்கேன், பாவம் ஆண்கள்லாம் அவங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பேசுறதுக்கு திருப்பி பேசக்கூட தெரியாது. இதில் பெண்கள் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப கோபக்காரங்க, பொசசிவ். அது இது எல்லாம் பெண்களுக்கு தான். அது இந்த விருச்சிகராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பொசசிவுக்குனே பிறந்தவங்க. அதில் இந்த கும்பராசிக்காரங்கள்லாம் அப்படி தான். இவங்க எல்லாருமே வந்து எதையுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரி, கஷ்டம்தான் வாழ்கிறது, என்ன பண்ணுறது, ஆண்களாக பிறந்தால் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு மனத்தில் நினச்சிக்கிட்டு. நம்மளாம் லீடர்ஸ் இல்லை, லீடர்ஸ். லீடர்னா எப்படி இருக்கணும், இவங்கெல்லாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அதை அனுசரிச்சுட்டு போங்க, வேறு வழி கிடையாது. உங்கள் மனைவி தான் அதிகமாக சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அதை சரி செய்து விடலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரெண்டு பேரும் தம்பதியாக கிளம்பி, சரியா கேட்குறீங்களா? ஆமாம், தம்பதியாக கிளம்பி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதான் சுக்கரஸ்தலம், அங்கே போயிட்டு வாங்க. ஆமாம், அங்கே போயிட்டு வாங்க, உங்களுடைய சண்டை பிணக்குகள் எல்லாம் மாறும். சரியா? சொல்லுங்க. இல்லை, அது வந்து என்னன்னா, இப்போ உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் வந்து நம்ம ஹோமம் பண்ணுவோம். டெய்லி நடக்கிற ஹோமத்தை கூகுள் மீட்டில் போட்டுருவோம், நீங்கள் டெய்லி நடக்கிற ஹோமத்தை கண்ணால் பார்க்கலாம். அதே மாதிரி ஹோமம் பண்ணிவிட்டு அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து யந்திரத்துக்கு அபிஷேகமாக பண்ணுவோம். உங்கள் பேர் வச்ச யந்திரத்துக்கு அபிஷேகமாக பண்ணுவோம். இது மாதிரி 48 நாள் அபிஷேகம் பண்ணுவோம். 48 நாள் கழித்து அந்த யந்திரத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை தீர்ந்துடும். இதனால் தீர்க்க முடியும் எத்தனை பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் இதில் தீர்ந்துடும். இதில் முக்கியமான ஹைலைட்டே என்னென்னா, எல்லோரும் பரிகாரம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்பாங்க, பணம் வாங்குவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸ்ரீமடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பணம் வாங்கினோன்னா கூகுள் மீட் ஐடி கொடுத்துருவோம். நீங்கள் டெய்லி உங்கள் பேரில் நடக்கிற பூஜையை நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுவோம். சரிங்களா, உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு உடனடியாக செல்லுங்கள். ஆமாம், அதனால் ஆண்கள் எல்லாம் அற்புதமானவர்கள். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான் பாரதியார் சொன்னார். ஆண்களாய் பிறப்பதற்கே அருந்தவம் செய்திட வேண்டுமம்மா நானும் சொல்கிறேன். அதனால் ஆண்கள் பெண்கள் கஷ்டம்னா ஆண்களும் தாங்க கஷ்டம், யார் தாங்க இப்போ கஷ்டப்படல. அதனால் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனைலாம் சரியாகும். சரியா? ரொம்பவே சிறப்பு சாமிஜி. ஆண்கள் எவ்வளவுதான் அனுசரணையா இருந்தாலும் அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டுதான் இருக்கு இல்லையா, கஷ்டம் தான். அது அவங்களுடைய அளவு கடந்த பொசசிவ்னஸ்னால வர்ற பிரச்சனை. இன்றைய தாந்திரிக பரிகார பூஜை நம்ம என்ன பார்க்க போறோம்? பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி மேன்மை பெற வேண்டும். நம்ம எல்லாம் யாரும் வந்து ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருக்கணும், அவர் தான் இதுல ஹீரோவே. யாரு? மிஸ்டர் ராகு. ராகு பகவானின் அருள் இருந்தால் மட்டும்தான் பொது வாழ்க்கையினுடைய மேம்பாடு சிறப்பை அடைய முடியும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா, சூரிய பகவானுடைய அருள் இருந்தால்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். பொது வாழ்க்கைங்கிறது வெறும் அரசியல் மட்டும் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க பொது வாழ்க்கைன்னா அரசியல் தான். என்ன யார் சொன்னால்? இப்போ நான் வாழ்றது பொது வாழ்க்கை கிடையாதா? அப்போது நாங்கள் ஸ்ரீமடத்துலேருந்து மக்களுக்கெல்லாம் மாயா சேவை மூலிமா வார வாரம் போய் அன்னதானம் பண்ணுறோமே, அப்போ இதெல்லாம் பொது வாழ்க்கை கிடையாதா? பொது வாழ்க்கை என்பது பல வகைப்படும். அதில் புரட்சியாளர்கள் இருக்காங்க, மொழிப்பற்றாளர்கள் இருக்காங்க, இனத்திற்காக பணிபுரிப்பவர்கள் இருக்காங்க, எல்லாருமே பொது வாழ்க்கையில் இருப்பவங்க தான். இதில் அந்த துறையில் தனியாக ஷைன் ஆகி வரணும், அவ்வளோதான். ஆனால் பொது வாழ்க்கையினாலே அரசியல்னு ஒரு பேர் வச்சுட்டீங்க, அப்படி கிடையாது. பொது வாழ்க்கை என்பது தன் பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு பீப்புளுக்காக வாழ்கிற அத்தனையும் பொது வாழ்க்கை தான். மக்களை சந்தித்து செயல்படுற எல்லா வாழ்க்கையுமே. ஆமாம், கண்டிப்பாக. நம்ம வந்து இது நம்ம நிறைய பேரை நம்ம மாயா சேவா மூலிமா நம்ம கருணை உள்ளங்கள்னு ஒரு டீம் அவங்களோட சேர்ந்து நம்ம பார்க்குறோம். ரோடோரமாக படுத்துட்டுருக்க இந்த யாராவது இல்லாதவர்கள் யாராவது இருந்தால், பைத்தியக்காரர்கள் யாராவது இருந்தால், அவங்கள கொண்டு போய் அவங்கள சரி பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க கருணை உள்ளங்கள் டீம். அதெல்லாம் கூட பொது வழக்கு தான். நாம் அவங்கள பார்த்து வியந்து சிறப்பித்து நிறைய உதவிகள்லாம் கூட பண்ணுறோம். திரு பாலாஜி, திரு அருள்ராஜ், அப்பாஸ்னு ஒரு பட்டியலே இருக்குது. எத்தனையோ பேர் பொது வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்றை சொல்ல வந்ததை சொல்கிறேன், இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க லைஃப்பில் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? ராகு காலத்தை பிரச்சனைன்னு நினைக்கிறத முதல்ல தூக்கி போடுங்க. பொது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னா, பாம்பு உடைய அந்த சர்பத்துடைய அருள் வேணும். திருநாகேஸ்வரமும் என்ன கீழ்ப்பெரும்பள்ளமும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம், பாம்பு அடிக்கவே கூடாது. பொது வாழ்க்கையில் இருக்கிறதா இருந்தால் பாம்புக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த நான் இதில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், சூரியன் கோயில் இது கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே போகலாம். அல்லது இங்கே ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, இது ரெட் ஹில்ஸில். அங்கே போயிட்டு சிவபெருமான் முன்னாடி எழுந்தருள் இருப்பார் சூரியன், அவரை பார்த்து வணங்கணும். டெய்லி சூரியன் வரும்பொழுது அந்த டெய்லி சூரியனை ஆதித்ய ஹிருதய சோஸ்திரம் சொல்லி வணங்கணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. பொது வாழ்க்கை வெற்றி பெற சூரியனுக்கு சிகப்பு கலர் வஸ்திரம் தாத்தி சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். ஸோ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எப்பவுமே இந்த 1000 ஒளி கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி அந்த சூரிய பகவான் அருளை நிச்சயம் பெற வேண்டும். அப்போது தான் அதில் ஜெயிக்க முடியும். ஸோ என்ன சுவாமி சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வரேன்னா, கீழ்ப இதில் இருக்க ஞாயிறு கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸ்ரீமடத்தில் தினசரி பூஜைகள் நடந்துட்டுருக்கு. பொது வாழ்க்கையில் நாங்களே பொது வாழ்க்கையில் தான் ஈடுபட்டுருக்கோம். இதில் வெற்றி பெற வைக்கிறது எங்களுக்கு ஈஸி. உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் சொல்லி ஒரு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி அந்த யந்திரத்தை உங்களுக்கு தருவோம். அதை வாங்கி நீங்கள் ஒரு 48 நாள் பூஜை பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட பதவிகளையும் நீங்கள் அடைந்து விடலாம். எத்தனையோ பேருக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோமே பதவி. ஆமாம், அதனால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சிறப்பாக சொன்னீங்க சாமிஜி. அதாவது மக்களிடையே வந்து ஒரு தவறான கருத்து ஒன்று இருக்குன்னு அவங்க மனசில், ராகுனா கெட்டவர், ராகு காலனா கெட்ட நேரம்னு. அது தவறு இல்லை, சரி ராகுன்றவர் நல்லவருன்றதை நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிய வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நாளை காலை நானும் தம்பி பிரவீனும் காலை 9 மணிக்கு நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.